This is Suresh from Coimbatore. Kovil unga Suresh pesren. Vanakkam. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட அந்த கேள்வி ஒரு நல்ல சுவாரஸ்யமான கேள்வி, ஆல்மோஸ்ட் எனக்கு அது ரொம்ப ரிலேட்டடான கேள்வி கூட. சோ அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோல வைக்கிறோம். ஹவு டு பிகம் அ ப்ரொஃபசர். ஒரு ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணணும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம மூணு ஆங்கிள் நம்ம பிரிக்கலாங்க. மூணு ஆங்கிள் நம்ம நேர்மையா பேசணும்னு சொன்னா மூணு ஆங்கிள் பிரிச்சு தான் ஆகணும். மூணு ஆங்கிள் பிரிக்கலாம். அது நம்பர் ஒன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே கான்பிடென்டா நான் ஸ்டடீஸ்ல இருந்து நான் இப்படிதான் இருக்கணும், எஜுகேஷனுக்காக ஒத்த பைசா கூட செலவு பண்ணக்கூடாது, ரொம்ப நேர்மையா படிக்கணும், நேர்மையா முன்னேறி நேர்மையா வந்து நாளைய சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்ன்ற ஒரு 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 படிப்போட ஒரு வெறியோட தொடர்ந்து முதல் நிலையிலே படிச்சு வந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நார்மலா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஐஐடிஸ் இல்ல என்ஐடிஸ்ல வந்து பெரும்பாலான இடங்களை வந்து அவங்க சேகரிச்சு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபசர் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தின் கட்டாயத்தினால நல்லா படிச்சு முடிச்சுட்டு சரியான வாய்ப்பை கிடைக்காம இருந்து தனக்கு கிடைச்ச வேலையை நல்லபடியா பண்ணக்கூடிய இன்னொரு கான்செப்ட்ல இருக்கக்கூடிய இரண்டாவது ரகம். இல்ல மூன்றாவது ரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய பேருக்கு கோபம் வரும், இருந்தாலும் இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும். காலேஜ்ல சரியாவே படிக்காம அங்க அரியர் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த டேமேஜ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எஜுகேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணி வர்றவங்க, இந்த மூணு கேட்டகரியா நம்ம நம்ம ப்ரொஃபசர்ஸ் பிரிக்கலாம். பட் ஒரு ப்ரொஃபசருக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிஜி வேணும், குவாலிபிகேஷன். நார்மலா எந்த ப்ரொஃபசர் ஆகணும், இப்போ வந்து பிஜி குவாலிபிகேஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான இதுவா வந்துருச்சு. மேபி ஃபியூச்சர்ல அது பிஹெச்டி லெவலில் கூட போகும். ஏற்கனவே வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து யூஜிசி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள், ஸ்லெட் நெட் அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், கேட் அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மஸ்ட் அப்படிங்கிற காட்டகரியை மூவ் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். பட் ஃபண்டமெண்டலா என்ன வேணும்னா, ஒரு யூஜி வேணும், ஒரு பிஜி வேணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்ல நீங்க வந்து ப்ரொஃபசர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா எட் பிஎட் அப்படிங்கிற ஒரு அந்த பிஎட் முடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா பேச்சுலர் இல்ல சாரி பிஎட் சொல்றோம் பாருங்க, எம் ஃபில் முடிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த பிஎட்ங்கிறது ஸ்கூல் லெவல்ல, இங்க வந்து எம் ஃபில் பிலாசபி கண்டிப்பா முடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு யூஜி, ஒரு பிஜி, ஒரு பிலாசபி, அதுக்கு மேல பிஹெச்டி, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆர்ட்ஸ் லெவல்ல ப்ரொஃபசராக பேசிக் தகுதிகளா இருக்கும். அதுவே ஒரு இன்ஜினியரிங் லெவல்ல நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா யூஜி பிஜி அண்ட் பிஹெச்டி டைரக்டா இருக்கலாம். அதுவே நீங்க எம்பிபிஎஸ்ல வரணும்னு சொன்னா ஒரு மெடிக்கல் லைன்ல போகணும்னா மெடிக்கல் லைன்ல ஒரு நீங்க பிஜி படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் யூஜி படிச்சுட்டு டைரக்டாவே யூஜி முடிச்சுட்டு நீங்க ப்ரொஃபசர் ஆகலாம். அந்த ப்ரொஃபசர் கடலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கடலிருந்து நீங்க ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எந்த துறையை நீங்க ப்ரொஃபசர் ஆகணும் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து பிஜிங்கிறது மினிமம் டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அதுல இருந்து பிஹெச்டிங்கிறது மஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம மூவ் ஆயிருவோம். சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக்கோங்க. இது வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன். ஏஜ் குவாலிபிகேஷன், ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது சராசரியா வந்து நீங்க பிஜி முடிக்கும் போது நார்மலாவே எப்பவுமே ஒரு 23-24-25 வயசுக்குள்ள இருப்பீங்க. 25 இயர்ஸ்க்கு மேலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏஜ்ங்கிறது நீங்க ஒரு பெரிய விஷயமா சொல்லப்படல. பட் நார்மலா அந்த ஏஜிங் இருந்தா தான், அந்த பாடி லாங்குவேஜ் இருந்தா தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் நிற்கும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். நீங்க ரொம்ப சின்ன வயசுல நீங்க ப்ரொஃபஸ் ஆகிட்டீங்கன்னா கம்ஃபர்டபிலிட்டி மிஸ் பண்ணுவீங்க. லாங் டேர்ம்ல வந்து நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் நீங்க வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்கான டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ல வருதுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லேட்டஸ்டா இப்ப கூட நம்ம ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்துல ஒரு அருமையான டயலாக் கொடுத்துருந்தாங்க, படிச்ச வாத்தியார் வேண்டாம், படிச்சுக்கிட்டு இருக்கிற வாத்தியார் வேணுங்கிற மாதிரி ஒரு டயலாக், அருமையான டயலாக். ஒன் ஹூ இஸ் ஹேவிங் கன்சிஸ்டன்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, யார் ஒருத்தர் வந்து தேடலை படிப்பு அப்படிங்கிற விஷயத்த தேடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க ப்ரொஃபஸராக கண்டினியூஸா இருக்கிறதுக்கான தகுதி உடையவங்களா இருக்கிறாங்க. படிச்ச விஷயத்தை வச்சுட்டு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறவங்க சாதாரணமா ஓட்டலாமே தவிர ரொம்ப பெருசா சாதனைகள் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். சோ நீங்க தொடர்ந்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க தாராளமா நீங்க ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லாஸ்ட் கேட்டகரி சொன்ன இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூஜியில வந்து சரியா படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு செகண்ட்ல. ஏன்னா நம்ம நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினா கண்டிப்பா வாத்தியார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற இதுல ஆர்என்டிலயோ ஒரு இண்டஸ்ட்ரியிலயோ ஒரு சாஃப்ட்வேர்லயோ வந்து ஈஸியா வந்து உள்ள போயிருவாங்க. அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே கிடைக்காம கடைசியில் நழுவப்பட்டு சரி ஏதாவது பண்ணுவோம், அட்லீஸ்ட் பிஜி நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு ஒருவேளை ஈவன் செகண்ட் கிளாஸ் வந்து யூஜியில வாங்கணும் கூட பிஜி பண்ணித்தான் ஒரு கட்டாயத்துக்கு பிஜியில வருவாங்க, பிஜி முடிப்பாங்க. ஒருவேளை பிஜியில கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிஜி முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ இல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்லயோ, மெடிக்கல் காலேஜ்ல முடியாது, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபசர் ஜாயின் பண்ணிட்டு அங்க போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பக்காவா ஸ்ட்ரெஸ் பண்றேன்,
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய கம்யூனிட்டி பக்கா கம்யூனிட்டியா கிடைச்சி அவங்க உங்க அறிவாற்றலை தூண்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்தா இருந்து ஒரு 3 அல்லது 4 வருஷம் நீங்க அவங்க கூட பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பொட்டன்சியல் உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். உங்க பொட்டன்சியல உங்களுக்கு கொண்டு வரது உங்க ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கூட நீங்க வரும்போது உங்க பொட்டன்சியல் ரைஸ் ஆகும். அப்போ நீங்க யூஜிலையும் படிச்சிருக்கிறது ஒரு பாயிண்ட், யூஜில ஒரு பக்கம் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் படிச்சு தயாரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, அது உங்க பொட்டன்சியல கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணும். சோ அந்த கடல வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வருவீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சீனியர் கிரேடு செலக்ஷன் கிரேடு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அசோசியேட் ப்ரொஃபஸரா வருவீங்க. அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு அப்புறம் ப்ரொஃபஸரா வருவீங்க. ப்ரொஃபஸருக்கு அப்புறம் சீனியர் ப்ரொஃபஸரா வருவீங்க. சீனியர் ப்ரொஃபஸருக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் எமரிட்டஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் உங்களால வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்னும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஷிப்க்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி ஆர்என்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஆர்என்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிசர்ச் லெவல் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ரிசர்ச் லெவல் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டன் ஃபைலிங், பேட்டன் டு ப்ராடக்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் போறவங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸராக இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம ரிஜிஸ்டர் பண்றேன். இன்னும் வேற ஏதாவது தகவல்கள் இருந்தால் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இதயத்திலும் இணையத்திலும். நன்றி.